லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜயோட 67வது படம் தான் லியோ. பல வருஷத்துக்கு பிறகு விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருக்காங்க. லியோ படத்தோட ஃபஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களால் ரொம்ப கொண்டாடப்பட்டுச்சு. இந்த படத்தை இந்த வருஷம் அக்டோபர் 19 வெளியிடுறதா படக்குழு முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வருஷ தீபாவளி ரசிகர்களுக்கு தளபதி தீபாவளியாக தாங்க இருக்க போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம தளபதி மாஸ்க் காட்டின ஒரு விஷயமும் இருக்குங்க. காஷ்மீர் குளிரில் ஆக்டர்ஸ் எல்லாரும் தெரிச்சு ஓடுற நிலமையில் கூட நம்ம தளபதி 9 ஷூட்டிங்க்கு 8:30 ரெடியாகி செர்க்கின்லாம் போட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு வாயில் புகை விட்டு காஷ்மீர் பனியை ரசிச்சிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரமாக வந்துட்டேன்னு மற்றவங்களை அறக்க பிறக்க ரெடியாக சொல்லாதீங்க, குளிரில் எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு பொறுமையாகவே வர சொல்லியிருக்காரு. நம்ம த்ரிஷா கூட குளிர் தாங்க முடியாமல் டெல்லி வந்து தங்கிட்டு அவங்களுக்கான ஷூட்டிங் நடக்கும்போது மட்டும் காஷ்மீருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுனால தான் லியோ ஷூட்டிங் தள்ளி வச்சுருக்காங்க. இருந்தாலும் படக்குழு சொன்ன தேதியிலேயே படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் லியோ தீபாவளி எப்படி இருக்குதுன்னு.